வாழ்க வளமுடன், அனைவரும் நலமா? நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த இறைவன் அருளால் 63 நாயன்மார்களுள் ஒருவரான தண்டியடிகள் நாயனார் என்பவருடைய வரலாறை காண்போம். இவர் பிறந்தது சோழவள நாட்டிலே திருவாரூர் என்னும் ஊராகும். இவருடைய குரு பூஜை பங்குனி மாதம் சதய நட்சத்திரத்திலே வருகிறது. சிவனடியார்கள் பலரும் இந்த திருவாரூரிலும் இந்த ஊருக்கு அருகிலுள்ள ஊரிலுமே பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி ஒரு பெருமை வாய்ந்தது இந்த திருவாரூர் ஆகும். அந்த திருவாரூரிலே பிறந்த தண்டியடிகள் நாயனாரின் வரலாற்றை இன்று நாம் காண்போம். இவர் பிறவியிலேயே புறக்கண்ணால் இறைவனை காண முடியாத காரணத்தால் அகத்திலே சிவனை நிறுத்தி அகக்கண்ணால் கண்டு மகிழ்ந்து வந்தார். இவர் பிறந்தது சிவபக்தி உள்ள குடும்பம் ஆதலால் பிறந்தது முதல் சிவநாமத்தை கேட்டும் அதை பாடியும் வளர்ந்து வந்த காரணத்தால் சிவன் இப்படிதான் இருப்பார், சிவலிங்கம் இவ்வாறுதான் இருக்கும் என்று மனதிலேயே உருவகப்படுத்தி சிவனை மனதிலே நிறுத்தி வணங்கி வழிபட்டு வந்தார். எப்படி பூசலார் என்ற நாயன்மார் மனதிலேயே இறைவனுக்கு ஆலயம் அமைத்தாரோ அதுபோல இவர் சிவனை மனதிலேயே நிறுத்தி வழிபட்டு வந்தார். இவர் தினந்தோறும் திருவாரூர் கோயிலிலே எழுந்தருளி உள்ள தியாகேச பெருமானை சென்று வணங்கி கோயிலை வலம் வந்து வழிபடுவார். பின் தனது இல்லம் சென்று தனது அன்றாட பணிகளை கவனிப்பார். அந்த திருவாரூர் கோயிலிலே மேற்கு புறத்திலே உள்ள ஆலயத்தின் கரைகளிலே சமணர்கள் பாலிகளை அமைத்திருந்தனர். அதனால் குளம் சுருங்கிவிட்டது. பாலிகள் என்றால் சமணர்களின் மடமாகும். சமணர்கள் அங்கு தங்கி ஓய்வெடுத்து சமண மதத்தை பரப்பி வருவார்கள். அவர்கள் கரையெங்கும் பாலிகளை அமைத்த காரணத்தால் குளம் சுருங்கிவிட்டது. தண்டியடிகள் குளத்தை ஆழப்படுத்த நினைத்தார். ஆனால் எப்படி ஆழப்படுத்துவது, கண் தெரியாமல் நாம் என்ன செய்ய முடியும் என்று நினைத்தார். பின் அந்த குளத்தின் இரு கரையிலும் இரு கம்பை நட்டார். பின் அங்காங்கே சிறு கம்புகளையும் நட்டு அதையெல்லாம் ஒரு கயத்தால் இணைத்து கட்டினார். பின் அந்த கயரை பிடித்து கொண்டே குளத்தில் இறங்கி மண்ணை வெட்டி கூடையில் போட்டு கொண்டு வந்து மதுக்கரையில் கொட்டுவார். இவ்வாறு அவர் குளத்தை ஆழப்படுத்தினார். தினந்தோறும் இந்த திருப்பணியை சிவநாமத்தை உச்சரித்தவாறே செய்து வந்தார். இதை கண்ட சமணர்கள் கோபம் கொண்டனர். அவரிடம் வந்து, கண் தெரியாத நீ ஏன் இவ்வாறு துன்பப்படுகிறாய்? கண் தெரியாமல் மண்ணை வெட்டி குளத்தை ஆழப்படுத்த போகிறாயா? இந்த வேலையெல்லாம் உனக்கு வேண்டாம், சென்றுவிடு என்றனர். இவரோ அதை காதில் வாங்காமல் கருமமே கண்ணாக தனது தொழிலில் ஈடுபட்டு வந்தார். அதை கண்ட இவர்கள் மேலும் கோபம் கொண்டு, உனக்கு கண் மட்டும்தான் தெரியாதா, இல்லை காதும் கேட்காதா என்றார். மற்றொரு சமணரோ, அறிவும் குருடாகிவிட்டதோ என்றெல்லாம் ஏளனம் செய்தனர். அதை கேட்ட தண்டியடிகள், நான் குளத்தை ஆழப்படுத்துகிறேன், நீங்கள் ஏன் எனக்கு துன்பம் தருகிறீர்கள் என்றார். அவ்வா அப்படியா, இதோப்பா நீ என்ன செய்கிறேன் உன்னை என்று கூறி அந்த கோலை பிடுங்கி எறிந்துவிட்டு கயிறையும் பிய்த்து விட்டனர். பின்பு, இப்போ இந்த குளத்தை ஆழப்படுத்த பார்க்கலாம், நீ எவ்வாறு செய்கிறாய் என்று நாங்கள் பார்க்கிறோம் என்றனர். அதை பார்த்த தண்டியடிகள் மிகவும் மனமருந்தினார். கயிறு இல்லாமல் எப்படி குளத்தில் இறங்கி நாம் வேலை செய்ய முடியும் என்று நினைத்தார். எனக்கு இவ்வாறு துன்பம் தருகிறீரே, எனது இறைவன் அருளால் கண் பார்வை கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். உனது இறைவன் தான் முக்கண்ணன் ஆயிட்டே, அவன் உனக்கு பார்வை கொடுக்கட்டும் பார்ப்போம். அவ்வாறு இறைவன் அருளால் உனக்கு பார்வை கிடைத்தால் நாங்கள் அன்றே இந்த ஊரை விட்டு சென்று விடுகிறோம் என்று கூறினார்கள். இவரும் மனமருந்தி இறைவனிடம் சென்று கண்ணீர் விட்டு அழுது முறையிட்டார். நான் உனக்கு திருக்குளம் வெட்டும் திருப்பணியை செய்ய நினைத்தேன். ஆனால் இவர்களோ என்னை கண் தெரியாதவன் என்று ஏளனம் பேசி அந்த தொண்டை செய்ய முடியாமல் இடையூறு செய்கிறார்களே. இவர்களுக்கு நீந்தான் ஒரு வழி செய்ய வேண்டும், எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்றெல்லாம் வேண்டி அழுதார். சிவன் அவரது கனவிலே அந்த இரவு தோண்டி, நீ கவலைப்படாதே, நாளை உனக்கு கண் பார்வை கிட்டும். அந்த சமணர்கள் தனது செயலுக்கு தக்க தண்டனை அனுபவிப்பார்கள், நீ கவலைப்படாமல் உறங்கு என்று கூறிவிட்டு மறைந்தார். பின் அந்த இரவே அந்த ஊர் மன்னனது கனவிலே தோன்றி, தண்டியடிகள் என்று என்னோட பக்தன் ஒருவன் எனக்காக திருக்குளம் எட்டும் திருப்பணியை செய்து வருகிறான். சமணர்கள் அவன் அவ்வாறு செய்ய முடியாமல் இடையூறு செய்கிறார்கள்.
நீ அவனுக்கு உதவி செய்து அவனது தொண்டை தொடர அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டார். பின் மறைந்துவிட்டார். கனவு கலைந்து எழுந்த மன்னன் நடந்ததை அறிந்தான். அவன் மறுநாள் அங்கு சென்று தண்டியடிகளிடம் கேட்டான். தண்டியடிகளும், நான் திருக்குளம் எட்டும் பணி செய்யும் பொழுது சமணர்கள் எனக்கு இடையூறு செய்தனர். எனது கோலை பிடுங்கி எறிந்து விட்டனர். எனக்கு கண் தெரியாது என்று கிண்டல் செய்தனர். பின்பு இறைவன் அருளால் எனக்கு கண் பார்வை கிடைத்தால் அன்றே நாங்கள் இந்த ஊரை விட்டு சென்று விடுவோம் என்றும் கூறினார் என்று சொன்னார். அதை கேட்ட மன்னன் அந்த சமணர்களை அழைத்து கேட்டான். அவர்களும் அதற்கு ஒட்டுக்கொண்டனர். இறைவன் அருளால் இந்த தண்டியடிகளுக்கு கண் பார்வை கிடைத்தால் நாங்கள் அன்றே இந்த ஊரை விட்டு சென்று விடுகிறோம் என்றும் மன்னனிடம் கூறினர். மன்னரும், தண்டியடிகளை நீ இறைவனை வேண்டி இந்த குளத்தில் மூழ்கி எழு என்று கூறினார். தண்டியடிகளும் இறைவனை நினைத்து நமச்சிவாயா என்று கூறி குளத்தில் மூழ்கி எழுந்தார். அப்பொழுது அவருக்கு கண் பார்வை தெளிவாக தெரிந்தது. அந்த கணமே சமணர்களின் கண் பார்வை போனது. அவர்கள் இறைவனின் அருளை உணர்ந்தனர். மன்னனும் அவர்களை அந்த ஊரை விட்டு சென்று விடுமாறு கூறி சமணர்களை திருவாரூரை விட்டு விரட்டி அடித்தான். பின் தண்டியடிகளுக்கு குளத்தை வெட்டும் திருப்பணியை செய்ய உதவி செய்தான். தண்டியடிகளும் அவ்வாறு குளத்தை தோண்டி சிவத்தொண்டு புரிந்து பின் சிவனடி நிழல் சேர்ந்தார். இதுவே தண்டியடிகளின் வரலாறு ஆகும். இதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் சிவனருள் கிட்டட்டும். வாழ்க சிவநாமம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.